ஒரு மகனை ரெண்டாவது முறையாக பெற்றெடுக்கும் தகப்பனா ஒரு தங்கப்பச்சனுக்கு வாழ்த்துக்கள். தாயின் மடியிலிருந்து தாவி குதித்து திரைத்தாய் மடியில் குதித்திருக்கும் தவழ்ந்து கொண்டிருக்கும் அஜித் பச்சனுக்கு என் வாழ்த்துக்கள். நீங்கள் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கும்போது இப்படி கைகட்டி இப்படி நின்றுருந்தீங்க, இது உங்களுடைய கெரியர் முடிகிற வரைக்கும் இருக்கணும். இன்னைக்கு நிறைய நடிகர்கள் கிட்ட அதுதான் இல்லை, ஒரு படம் ஓடணுன்னே அவங்களுடைய இப்படி இருந்து இப்படி வர்றாங்க, அதுக்கப்புறம் இப்படி வர்றாங்க, அதுக்கப்புறம் இப்படி போகிறாங்க, அப்புறம் அவங்க விழுந்துடாமல் தாங்கி பிடிக்கிறதுக்கு பல கைகள் தேவைப்படுது. என்னை விட அதிகமாக கஷ்டப்பட்டிருக்கார் அவர். நான் அதிகமாக கஷ்டப்படலை, ரெண்டு உதாரணங்கள் தான் நிகழ்ந்தது. ஒன்று, அந்த படத்தை வாங்கிறதுக்கு, துள்ளுவோத இளமை அப்படிங்கிற ஒரு படத்தை வாங்கிறதுக்கு ஒரு விநியோகஸ்தர் வந்தாங்க, அப்பாவும் மகனும், அவங்களுக்குள்ள ஒரே சண்டை. அந்த பையன் இந்த படத்தை வாங்கிட்டே தீருவேங்கிறான், அவங்க அப்பா வாங்கவே கூடாதுறாங்கிறார். இது எங்கள் ஆஃபீஸுக்குள்ளே சண்டை நடந்து, எங்கள் ஆஃபீஸுக்கு வெளியில் நடந்து, ரோட்டில் நடந்து, பாண்டிப்பஜாரில் நடந்து, திருப்பி அவங்க கூட்டிக்கிட்டே வந்துட்டான், வந்து இந்த படத்தை வாங்கிட்டாங்க அவங்க. இது ஒன்று. இனி ஒன்று, ஒரு ஏரியா மட்டும் அந்த படம் விற்கவே இல்லை ரிலீஸுக்கு, நாளைக்கு ரிலீஸ் இன்றைக்கு வரைக்கும். ஒரு பெரிய விநியோகஸ்தர் கூப்பிட்டு அவருக்காக மட்டும் போட்டு காமிச்சேன், நீங்கள் பாருங்கள் என்ன இந்த படத்தை அப்படின்னு. படம் பார்த்தார். படம் பார்த்து வெளியில் வந்தோடனே மற்றவங்களாம் இருக்காங்க, அவரை மட்டும் காணோம். அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டேன், அண்ணே என்னென்ன எங்கே போயிட்டீங்க, உங்களுக்காக தானே படமே போட்டேன், என்னென்ன சொல்ல சொல்கிறீங்க, நம்ம பையன் நம்ம கண்ணுக்கு அழகாக இருப்பான், காசு கொடுத்து படம் பார்க்குறவனுக்கு அழகாக இருப்பானா, அவ்வளோதான் அவருடைய பதில். அதுக்கப்புறம் அதே விநியோகஸ்தர் ஒரு இரண்டு ஆண்டுகள் கழித்து வந்து, அண்ணா எப்படியாவது தம்பி படத்தை எனக்கு வாங்கி கொடுங்கன்னு கிஞ்சினார். இது உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும், இதே மாதிரி விமர்சனங்கள் வரும், இதே மாதிரி உந்துதலும் வரும், இதே மாதிரி வெற்றிகளும் வரும், எல்லாத்தையும் மீண்டு நிதானமாக நின்று. ஆனால் உங்களுக்கு நிதானம் சொல்லி கொடுக்கறதுக்கு உங்கள் அப்பா இருக்கார். எத்தனை கதாநாயகர்களுக்கு அப்படி அப்பாக்கள் இருக்காங்கன்னு தெரியல. ஒரு பெரிய போராளி தங்கர் பச்சன்கிறது வாழில்லாத போராளி, ஒளி வீச்சிலே வெற்றி கண்டவர் அவர். அதனால் உங்களுக்கு வெற்றிக்கான அத்தனை வழிகளும் போடப்பட்டிருக்கு, அதில் பிரயாணித்து வெற்றி வாகை சூட உங்களுக்கு என் ஆசீர்வாதங்கள், என் குடும்பத்தின் ஆசீர்வாதங்கள். இங்கே நல்லா வரணும், அடுத்து ஒரு பெரிய விழாவில் சந்திப்போம்.